சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் கல்வித்துறையில் அலுவல் பணி செய்யும் ஆசிரியர்களை உடனடியாக பள்ளிக்கு திரும்பி அனுப்ப வலியுறுத்தி திராவிட விடுதலை கழகத்தினர் கல்வித்துறை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் கல்வித்துறையில் அலுவலக பணிகளுக்கும் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அலுவலக பணிகளை மேற்கொள்வதால் பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை ஏற்படுகிறது. இதனால் மாணவர்கள் ஒழுங்கின நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் இருக்கும் ஆசிரியர்கள் அதிக பணிச்சுமையால் அவதிப்பட்டு வருகின்றனர் என குற்றச்சாட்டு இருந்து வந்தது. இந்த நிலையில் சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் கல்வித்துறை மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பணிகளை மேற்கொள்ளும் ஆசிரியர்களை உடனடியாக பள்ளிக்கு மீண்டும் திருப்பி அனுப்ப வலியுறுத்தி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக திராவிடர் விடுதலைக் கழகத்தினர் அறிவித்திருந்தனர். அதன்படி இந்திரா காந்தி சிலையிலிருந்து திராவிட விடுதலைக் கழக தலைவர் லோகு ஐயப்பன் தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று கல்வித்துறை முன்பு கோஷங்கள் எழுப்பினர். அப்போது போராட்டக்காரர்களை உள்ளே செல்ல விடாமல் காவல்துறையினர் கல்வித்துறையின் கதவுகளை அடைத்தனர். அப்போது கதவுகளை திறந்து உள்ளே சென்ற போராட்டக்காரர்கள் கல்வித்துறை உள்ளே சென்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதனால் கல்வித்துறை வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டம் குறித்து திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் லோகு ஐயப்பன் கூறுகையில், பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களை சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் பல்வேறு பணிகள் மேற்கொள்வதால் பள்ளியில் மாணவர்கள் ஒழுங்கின நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் எனவே உடனடியாக ஆசிரியர்களை பள்ளிக்கு திருப்ப அனுப்ப வேண்டும் என்றும் கூறினார். Money!